அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்திக்கிறிஸ்து. பக்கம் 380 முதல் 387 வரை. போப்புவினுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படியாத நாடுகளும் அதன் மக்களும் மகா பயங்கரமான தடையுத்தரவின் கீழ் வைக்கப்பட்டும் வேத புரட்டுகளின் விபரீத முறைகேடுகளிலிருந்து தங்கள் மாகாணத்தை பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இராஜாக்களும் இளவரசர்களும் தாங்கள் போப்புவினுடைய அதிருப்தியை எந்த அளவிற்கு சம்பாதித்தாலும் அவர்களது ஆட்சி உரிமை பிடுங்கப்படும் துன்பத்திலிருந்து அவர்களது கிரீடத்தை பாதுகாக்க நடுநடுங்கினர். மேலும் துன்புறுத்தலின் வேளையில் பண உதவி செய்ய மறுத்த பிரபுக்களது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. எனவே ராஜாக்களும் இளவரசர்களும் போப்பு மார்க்கத்தின் பிரகடனங்களுக்குள் இசைந்து செல்லும் முயற்சிகளில் எவ்வித மெத்தனமும் இன்றி இருந்ததோடு பிரபுக்களும் அவர்களது ஊழியர்களும் எதிர்ப்பவர்களை அழிக்கும் வேளையில் உதவி செய்ய ஆயத்தமாயிருந்தனர். இந்த விழிப்புணர்வுக்கு முன்னதாக, அதாவது கிபி 630 முன்பே, டெலிடோ ஆலோசனை சங்கம் ஸ்பெயின் தேசத்து ராஜா பதவி ஏற்கும் போது ஸ்பெயின் நாட்டு ஆட்சி பகுதியில் வேத புரட்டர்களுக்கு அனுமதி இல்லை என்று உறுதிமொழி எடுக்கும்படி அவரை வற்புறுத்தியது. எந்த ஒரு ராஜாவும் இந்த பிரமாணத்தை மீறுவார்களேயானால் நித்திய கடவுளின் பார்வையில் சபிக்கப்பட்டவர்களாக இருந்து நித்திய அக்னியின் எரிபொருளாக்கப்படுவார்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட மோசமான உட்கருத்தானது அந்திக்கிறிஸ்து உச்சகட்ட அதிகாரத்தை பெற்ற போதும் விழிப்புணர்வு துவங்கிய போதும் முற்றிலுமாக மக்களால் உணர்ந்து கொள்ளப்பட்டது. கிபி 1160 ஆக்ஸ்போர்டின் ஆலோசனை சங்கமானது காஸ்கனியிலிருந்து இங்கிலாந்திற்கு குடிபெயர்ந்து சென்ற சீர்திருத்த மத வகுப்பு கூட்டத்தாரை உலக பிரகாரமான ஆயுதப்படையிடம் தண்டனைக்காக ஒப்படைத்தது. இதற்கிசைவாக இவர்களில் ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படையாக பொது இடத்தில் சாட்டையடி கொடுக்கும்படியாகவும் பழுக்க காய்ச்சிய செந்நிற கம்பியால் கன்னத்தில் சூடிட்டு அடையாளமிடவும் உறையும் குளிரில் அரை நிர்வாணத்துடன் நகரத்தை விட்டு துரத்தப்படவும் ஒரு துளி கூட ஆதரவு காட்டுவதற்கோ இரக்கம் காட்டுவதற்கோ யாரும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் 2 ஹென்றி கட்டளையிட்டார். கிபி 1224 ஜெர்மனியின் பேரரசர் ஃப்ரெட்ரிக் எவ்வித சிறிய மத மாறுபாடு கொண்டவர்களாயினும் அவர்களை உயிருடன் தீயிலிடவும் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அவர்களது சந்ததியினர் துன்புறுத்துபவர்களாக மாறாவிடில் அவர்கள் மீது கொடும் பழி சுமத்தவும் தீர்ப்பளித்தார். கிபி 1224 வேத புரட்டலான கருத்துக்களை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு தக்கதாக பிரமாணங்களை வெளியிட்டதோடு மற்றும் அவைகளை ஒழித்து கட்டவும் பிரான்ஸ் நாட்டு பேரரசர் லூயிஸ் வற்புறுத்தினார். நண்பர் என்றோ குடியால் என்றோ பாராது தன்னுடைய ஆளுகையிலிருந்து வேத புரட்டல்களை அடியோடு அழிக்கும் பணியை செய்து முடிக்க டல்ஹவுஸின் உயர்குடி மகனாகிய ரேமண்டை லூயிஸ் வற்புறுத்தினார். ஆதியிலிருந்தே அதிகாரத்தின் அத்துமீறுதல் படிப்படியாக போப்பு மார்க்கத்தில் வளர்ச்சியுற்றது. எதிர்ப்பானது ஒரு சில விசுவாசிகளினால் மட்டுமே உண்டாக்கப்பட்டபடியால் சபையின் மீது அசைவாடிக்கொண்டிருக்கும் சமாளிக்க முடியாத பெரிய லௌகீக அலைகளின் மீது சொற்பமான விளைவையே ஏற்படுத்தியது. அவர்கள் படிப்படியாக தப்பறையை அறிந்து கொண்டபோது சிலர் தங்கள் மனசாட்சியின் பிரகாரம் துன்புறுத்துதலின் மத்தியிலும் தேவனை வணங்குவதற்கு இந்த மாபெரும் விசுவாச துரோகத்திலிருந்து பொதுவாக தங்களை விடுவித்து கொண்டனர். இவர்களில் முக்கியமானவர்களில் சிலர்தான் வால்டென்சஸ், அல்பிஜென்சஸ், நைட்லிப்ஸ் மற்றும் ஹெக்டெனஸ் என்பவர்களாவர். இவர்கள் பல நாமங்களில் அழைக்கப்பட்டாலும் இவர்களுக்கு பொதுவான முறையான விசுவாசம் இருந்தது என்பதை நம்மால் நிதானிக்க முடிகிறது. சீர்திருத்த இயக்கம் பழங்கால வேத புரட்டலான காரியங்களை செய்யக்கூடியதாய் இருந்தது என்றும் மேலும் இது போப் சில்வெஸ்டரின் நாட்களில் அமைக்கப்பட்ட ஒன்று என்றும் சிலர் கருத்து கூறினாலும்
இது அப்போஸ்தலர் நாட்களிலிருந்தே இருக்கிறது என்பது மற்றவர்களின் கருத்து என்று 13ஆம் நூற்றாண்டின் குறிப்பிடத்தகுந்த குற்றம் சுமத்தும் நீதிமன்ற வழக்காராய்ச்சியான முரணான சமய கோட்பாடுகளை ஒடுக்க ஏற்படுத்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் வழக்கு ஆராய்ச்சியாளர் ரெய்னரஸ் கூறுகின்றார், கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டும் சக்கரவர்த்தியாகவும் இருந்த கான்ஸ்டன்டைனின் காலத்தில் சில்வெஸ்டர் போப்புவாக இருந்தார். இப்படியாக ஆரம்ப காலத்திலிருந்தே சத்தியத்தின் மீது பற்று கொண்டவர்கள் இல்லாமல் இருந்ததில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக சத்தியத்தின் மீது பற்று கொண்டவர்கள் எளிமையாக பிரசத்தியற்று இருந்தாலும் போப்பின் அமைப்பிற்கும் போப்புவை சார்ந்த உபதேசங்களான உத்தரிக்கும் ஸ்தலம், சிலை வழிபாடு, புனிதர்களிடத்தில் ஜெபித்தல், கன்னிமரியால் வணக்கம், மரித்தவர்களுக்காக ஜெபித்தல், நற்கருணை பொருட்களாகிய அப்பமும் ரசமும் முறையே கிறிஸ்துவாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற கோட்பாட்டை ஆதரித்தல், மதகுருக்கள் திருமணமற்றவர்களாக இருத்தல், பாவமன்னிப்பு வழங்குதல், பூசை பலிகள் வைத்தல் போன்ற காரியங்களில் பின்வாங்காமல் எதிர்த்ததோடு புண்ணியஸ்தல யாத்திரைகள் செல்லுதல், பண்டிகைகள் ஆசரித்தல், நறுமண புகையுடன் தூபம் காட்டுதல், பரிசுத்த அடக்கம் செய்தல், புனித நீரை பயன்படுத்துதல், குருமார்கள் சமய திருப்பணியாற்றும் போது அணியும் விசேஷித்த ஆடைகள், குருமார்களின் மத கொள்கை அமைப்புகள் ஆகியவற்றை நெஞ்சுரத்தோடு புறக்கணித்தனர். மேலும் இவர்கள் எல்லா தப்பறைகளுக்கும் போப்புவையே தலையாக கூறியதோடு ரோம சபையின் பாரம்பரியத்திற்கும் அவர்கள் கொண்டாடும் உரிமைகளுக்கும் எதிராக புனித வேதத்தின் போதனைகளை ஏற்கப்பட வேண்டுமென்றும் கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக மட்டுமே பாவ மன்னிப்பு பெற முடியும் என்றும் வலியுறுத்தினர். லூத்தருக்கு வெகு நாட்களுக்கு முன்பதாகவே இம்மக்களின் விசுவாசமும் கிரியையும் சீர்திருத்துதலுக்கு அடிகோலியது. தப்பறைகளுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிப்பது, இம்மக்களும் மற்ற ரோமன் கத்தோலிக்க சபை கோட்பாட்டை எதிர்த்தவர்களும் வேட்டையாடப்பட்டு வெறுக்கப்பட்டு இரக்கமின்றி சீற்றத்துடன் துன்புறுத்தப்பட்டனர். சபை சீர்திருத்த குழுவினரும் முரண் சமய குழுவினரும் போப்புவின் அமைப்பிற்கு எதிரான சீர்திருத்த கொள்கைகள் கொண்ட மாபெரும் பெரிய அளவிலான அமைப்பாக இருந்தனர். 13ஆம் நூற்றாண்டின் இலக்கிய விழிப்புணர்வு ஏற்பட்ட போது வைக்ளிஃப், ஹஸ், லூத்தர் போன்றோரின் பேச்சாற்றலால் சத்தியம் பிரகாசிக்கப்பட்டு பின்னர் தீவிரமாக்கப்பட்டாலும் முக்கியமாக இவர்களிடம் இருந்துதான் சமய சீர்திருத்த குழுவினர் முரண் சமய குழுவினரிடம் இருந்துதான் சத்தியம் முதலில் பிரகாசித்தது. அக்காலத்திலிருந்த உயர்த்தப்பட்ட போப்பு மார்க்கத்தினுடைய பகட்டான தற்பெருமையோடும் படுமோசமான தீய ஒழுக்கங்களோடும் ஒப்பிடும்போது மேற்சொன்ன சீர்திருத்தவாதிகளின் உபதேசமானது எளிமை, நன்னடத்தை ஆகியவைகளால் தாங்கப்பட்டு மகா பளபளப்புடன் பிரகாசித்தது. பின்பு போப்புகள், ஆலோசனை சங்கங்கள், இறையியல் வல்லுநர்கள், ராஜாக்கள், சிலுவை போர் வீரர்கள், குற்றம் சுமத்தும் நீதிமன்ற வழக்காராய்ச்சியாளர்கள் போன்றோர் தங்களது ஒவ்வொரு எதிரியையும் அடியோடு அழிக்கவும் மற்றும் அதிகாலை வெளிச்சத்தின் மங்கலான ஒளிக்கதிர்களை அணைத்துவிடவும் தங்களது பேய்குணமுடைய வல்லமையை ஒன்று திரட்டினர். முதலாவதாக முரண் சமய குழுவினருடைய சீர்திருத்தவாதிகளின் உபதேசங்கள் எந்தெந்த மாநிலங்களில் வேரூன்றி இருந்ததோ அங்கெல்லாம் ரோமன் கத்தோலிக்க சமய கோட்பாடுகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும்படியும் தன்னுடைய சமய பரப்பாளர்களை 3வது போப் இன்னோசென்ட் அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த முயற்சி பயனற்றது என்பதை கண்டபோது அவர்களுக்கு எதிராக சிலுவை போரை அறிவித்து இப்போரில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுபவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் சலுகையை அளித்ததோடு உத்தரிக்கும் ஸ்தலத்தின் வழியாக அன்றி நேரடியாக பரலோகம் செல்வதற்கான உடனடி பயண இசைவு சீட்டையும் வழங்கினார். போப்புவின் அதிகாரத்தில் முழு விசுவாசத்துடன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வெகுமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் இத்தாலி தேசங்களிலிருந்து கத்தோலிக்க மத கோட்பாடுகளை பாதுகாக்கவும் வேத புரட்டலான கருத்துக்களை அழிக்கவும் சுமார் 500,000 ஆண்கள் சிலுவையை சுற்றி வட்டமாக
அணிதிரண்டு சூழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தாற்போல் யுத்தங்களும் முற்றுகைகளும் நடந்தன. கிபி 1209 பெசியர்ஸ் பட்டணமானது மூர்க்கமான தாக்குதலினால் கைப்பற்றப்பட்டு அதனுடைய 60,000 பிரஜைகள் வயது மற்றும் பாலின வேறுபாடின்றி பட்டயத்தால் அழிக்கப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. ஆலயத்திற்குள் ஓடி நுழைந்தவர்கள் அங்கே புனித சிலுவை போர் வீரர்களால் கொலை செய்யப்பட்டு பலிபீடத்தை நனைத்த அவர்களது இரத்தம் குருதியோட்டம் தெருக்களில் ஓடியது. கிபி 1211 லாவார் முற்றுகையிடப்பட்டது. அதன் ஆளுநர் தூக்கு கம்பத்தில் தூக்கிலிடப்பட்டார். அவருடைய மனைவி கிணற்றில் தூக்கி எறியப்பட்டு கற்களால் நசுக்கப்பட்டார். அதன் குடிமக்கள் எவ்வித வேறுபாடின்றி கொல்லப்பட்டு 400 பேர் உயிருடன் எரிக்கப்பட்டனர். செழித்தோங்கிய லாங்குடாக் தேசமானது பாழாக்கப்பட்டு அதனுடைய பட்டணங்கள் சுட்டெரிக்கப்பட்டு அதன் குடிவாழ் மக்கள் பட்டயத்தாலும் நெருப்பினாலும் அழிக்கப்பட்டனர். ஒரே நாளில் 100,000 முரண் சமய குழுவினர் கொல்லப்பட்டதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பிணங்கள் ஒரே குவியலாக குவிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. சமயம் மதம் என்ற பெயரில் இரத்த கலவரங்களும் போக்கிரித்தனங்களும் செய்யப்பட்டன. இவையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்றும் சபையின் கனத்துக்கென்றும் வெளிப்படையாக சொல்லிக்கொண்டாலும் உண்மையில் தேவனுடைய ஆலயத்தில் சபையில் அமர்ந்து தன்னைத்தானே தேவனாக காட்டிக்கொண்டு தன்னுடைய பகைவர்களை மேற்கொள்ளவும் அழிக்கவும் வல்லமையுள்ளவனாக காண்பித்த அந்திகிறிஸ்துவே ஆதரிக்கவே இவை அனைத்தும் செய்யப்பட்டன. குருமார்கள் அழிவின் வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தியதோடு லாவாரின் மகிமையான வெற்றிக்காக தேவனுக்கு துதியின் பாடலை இயற்றி பாடினர். முரண் சமய குழுவினர் மீது பெசியர்ஸ் என்ற இடத்தில் நடுங்கத்தக்க வகையில் செய்யப்பட்ட படுகொலையானது வேத புரட்டுகளின் மீது வந்த கண்ணால் காணக்கூடிய பரலோக தீர்ப்பு என்று கணிக்கப்பட்டது. சிலுவை போர் வீரர்கள் காலை சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு பின்பு அந்நாள் முழுவதும் லாங்குடாக் நாட்டை பாழாக்கி அதன் குடிமக்களை கொன்று குவித்தனர். இந்த சமுதாயத்தின் பெரும்பான்மையான மக்களிடம் வேத புரட்டாக கருதப்பட்டவைகள் அதிக வலிமையான பிடிப்பை பெற்று கொண்டதால் இதன் முரண் சமய குழுவிற்கும் சமய சீர்திருத்த குழுவிற்கும் எதிராக இந்த வெளிப்படையான சிலுவை போர்கள் துவங்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சிலுவை போர்கள் மட்டுமே துன்புறுத்தல்கள் என்று யூகிப்பது மாபெரும் தவறாகும். போப்பு மார்க்கத்தின் ஆட்சி எல்லை முழுவதிலும் அமைதியாக சீராக 1,000இல் 1 நபர் நசுக்கப்படுவதும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவதும் சீராக நடந்தேறியது. ஜெர்மனியின் பேரரசரும் ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து தேசத்து மன்னருமான 5வது சார்லஸ் பறந்து விரிந்த தன் ஆட்சி எல்லை முழுவதிலும் கிறிஸ்தவ சமய சீர்திருத்தவாத கூட்டத்தாரை துன்புறுத்தினார். லூத்தருக்கும் அவரை பின்பற்றினவர்களுக்கும் லூத்தரின் எழுத்துக்களுக்கு தடை விதித்ததோடு லூத்தரின் புத்தகங்களை படிப்பவருக்கும் அல்லது லூத்தருக்கு ஒத்தாசையாக உதவி செய்பவருக்கும் கண்டனம் தெரிவித்ததோடு அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நாடு கடத்தவும் தேச துரோகியாக கருதப்படவும் டைட் ஆஃப் ஹோம்ஸ் என்றழைக்கப்படும் அரசியல் மன்றத்தின் ஆதரவுடன் கட்டளை பிறப்பித்தார். லூத்தரை பின்பற்றிய நெதர்லாந்து தேசத்து ஆண்களின் தலைகள் துண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பெண்கள் உயிருடன் புதைக்கப்படவும் பிடிவாதம் உள்ளவர்களாய் இருப்பவர்களை எரிநெருப்புக்கு ஒப்பு கொடுக்கவும் கட்டளையிடப்பட்டது. பிறகு இந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டாலும் எல்லாவிதமான அருவறுப்பான விதங்களில் செய்யப்படும் மரணத்திற்குரிய வேலைகள் தொடர்ந்தது. 6 வாரத்தில் 1800 புரோட்டஸ்டன்ட் மக்களை தூக்கிலிட்டு கொன்று குவித்ததாக ஆல்வா பட்டணத்தின் பிரபு பெருமை கொண்டான். சமய காரணத்திற்காக 50,000 பேர் நெதர்லாந்தில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டதாக பேலோ கணக்கீடு செய்கிறார். பெல்ஜிங்கில் தங்கள் மத கொள்கைக்காக உயிர் துறந்தவர்களின் எண்ணிக்கை 100,000 என்று குரோட்டியஸ் பட்டியல் தருகிறார். பேரரசர் சார்லஸ் தன்னுடைய மரண தருவாயில் தான் துவங்கிய துன்புறுத்தலின் வேலையை
தொடர்ந்து முழுமையாக செய்யவும் வேத புரட்டுகளை அடியோடு அழிக்கவும் தன்னுடைய குமாரன் இரண்டாவது பிலிப்புக்கு அறிவுரை கூறினார். இரண்டாவது பிலிப்பு சீற்றத்துடன் துன்புறுத்தலின் ஆவியை ஊக்குவித்து எவ்வித பாகுபாடு அல்லது இரக்கமின்றி புரோட்டஸ்டன்ட் மக்களை எரிநெருப்பிற்கு ஒப்படைத்தான். கத்தோலிக்க சமய மத கோட்பாடுகளின் மீதும் வேத புரட்டை அடியோடு அழிப்பதன் மீதும் உள்ள அவர்களது வைராக்கியத்தை பேரரசர்களான சார்லஸ் மற்றும் பிலிப்புவின் மாதிரியை பிரான்ஸ் தேசத்து மன்னர்களாகிய பிரான்சிஸ் மற்றும் ஹென்றி ஆகியோர் பின்பற்றினர். மெரிண்டால், ஆரஞ்ச் மற்றும் பாரிஸின் படுகொலைகள் அந்திகிறிஸ்துவின் காரியத்திலுள்ள அவர்களது ஆர்வத்திற்கு வலிமையான எடுத்துக்காட்டாய் இருக்கின்றன. மெரிண்டல் படுகொலையானது பிரான்ஸ் மன்னரால் திட்டமிடப்பட்டு பிரான்ஸ் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதை செயல்படுத்த அந்நாட்டின் ஜனாதிபதி ஒப்பேடாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜனங்களை கொல்லவும் பட்டணங்களை சுட்டெரிக்கவும் சமய சீர்திருத்த குழுவினர் அதிக அளவில் தங்கியிருந்த பகுதியின் காஃப்ரான் கோட்டைகளை தகர்க்கவும் ஜனாதிபதியினிடத்தில் செயல்படுத்தும் பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அடங்கிய ஆயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டு 24 பட்டணங்கள் அழிக்கப்பட்டு தேசமானது வெறுமையாக்கப்பட்டு பாழாக்கி விடப்பட்ட ஜனாதிபதியின் செயலை ரோமன் கத்தோலிக்க வரலாற்று ஆசிரியர்களும் ஒப்புக்கொள்கின்றனர். பாதுகாப்பிற்காக காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் பின்தொடரப்பட்டு பட்டயத்திற்கு இரையாக்கப்பட்டனர். பட்டணத்தில் எஞ்சியிருந்த மக்கள் அதே முடிவை அல்லது அதைவிட மோசமான முடிவை சந்தித்தனர். எரியும் களஞ்சியத்திற்குள் வீசி எறியப்பட்ட 500 பெண்களில் எவராவது ஜன்னல் வழியாக ஓட முயன்றால் அவர்களை ஈட்டியின் முனையினால் குத்தினர். பெண்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதோடு தங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வல்லமையற்று இருந்த பெற்றோரின் கண்முன் பிள்ளைகளை கொலை செய்தனர். சிலர் செங்குத்தான பாறைகளின் மீது மோதியடிக்கப்பட்டனர். மற்றவர்கள் வீதியில் நிர்வாணமாக இழுத்து செல்லப்பட்டனர். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 387 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.